மோசே மோசே நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான இடம்னு சொன்னே இவன் பார்க்கிறான். பார்த்த உடனே ஆண்டு சொல்றாரு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான இடம்னு காலடியை அவன் கழட்டி விடுகிறான். ஆகையத்தை நம்ம ஆலயத்து வருகிறவர்கள காலனியை காட்ட வேண்டும். ஏன்னா பரிசுத்தமா இருக்கிற அப்படின்னால நம்ம காலனியை கலந்துக்கிறோம். சரி, ஜெபிக்கிற வழியில காலனிகளை கலட்டுகிறோம். அப்படி இருக்கிற வேலையில இவன் வந்து சாப்பு போக்கு சொல்ற, ஐயா நான் வந்து அடிமை, எனக்கு நல்லா தெரியும், அந்த தேசத்துல எனக்கு குடியுரிமை கிடையாது, நான் ராஜா நிறைவேற்றவே அவர் நினைச்ச கடைத்து செஞ்சிருக்கிறார். கண்ணு பிடிக்கப்பட்டு செத்தான் பரவாயில்ல கொண்டு வந்திருக்கிறார். மீன் வயிறு கீழே உள்ள போய் திட்டு உண்டாயிச்சாலும் பரவாயில்ல, மீன் மறுபடி கொண்டு வந்திருக்கிறார். அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை செஞ்சே ஆவார். ஆனா மோசே எல்லா சாப்புக்கும் சொல்றான், உண்மையான சாப்புக்கு ஐயா நான் பேச முடியாது, உடறேன். நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா 5 நிமிஷம் 2-3 நிமிஷம் ஆகும், 10 வார்த்தை சொன்னா தான் 1 வார்த்தை வெளியே வரும். நான் விட்டுட்டு வந்திருக்கிறேன், நான் போனா என்னதான் சொல்லுவாங்க. அப்ப இவனை திடப்படுத்த, ஒரு அடிமையை திடப்படுத்த ஆண்டவர் அவனுடைய பார்வையில அற்புதங்களை செய்கிறார். என்ன, உன் கையில் இருக்கிற கோலை கீழே போடு. அவன் போட்டு உன பாம்பை மாத்தி இவனுடைய பார்வைக்கு அதிர்ச்சியமா இருந்துச்சு, பயமா இருந்துச்சு. அடியோ மறுபடி சொல்ற, அந்த வாழை எப்படி பிடிச்சவன, அந்த பாம்பு அந்த சர்ப்பம் மறுபடியும் கொம்பாய் மாறினது, சந்தோஷம் பரவாயில்ல, ஒரு பிரச்சனை புரிஞ்சது. ஆண்டவர் எனக்கு இவனுடைய வாழ்க்கையில ரெண்டாவது ஒரு அற்புதத்தை காட்டுறாங்க. அந்த பார்ப்பா, வெறும் கம்பும் கையில இருந்த பொருளை மாற்றம் தான் வச்சு ஒரு அர்த்தம் செஞ்சேன். வாண்டே ஒரு அர்த்தம் என்னால செய்ய முடியும். என்ன தெரியுமா, உன் கைய உள்ள போடு, உள்ள போட்டு வெளியேற்றா பார்த்தா குஸ்துரோகமா இருக்கு. இவனுக்கு பயம், ஐயா கம்புல பிரச்சனை வந்தா பரவாயில்ல, ஜாண்டிய பிரச்சனை உண்டா இருக்குது, இவனை திடப்படுத்த முடியாது, மறுபடியும் உன் கையை உள்ள போடு, உள்ள போட்டு வெளியேற்றா முதல் அந்த கையை போன்ற மென்மையான அழகான கரமாயமா இருக்கிறது. ரெண்டு அற்புதம், இந்த அடிமையை பலப்படுத்த முடியாது. மூணாவது அற்புதம், நீ பெரிய காரியங்களை செய்வாய். ஆகையா நீ போ, நீ போய் சொல்ற வார்த்தை கேட்டி அந்த நதியில ஓடுற அந்த தண்ணீரை தூக்கு, அந்த தண்ணீர் ரத்தமாய் மாறும். பாருங்க, ஒரு அடிமைத்தனத்துல இருந்த ஒருவன், சொல்லி உரிமையை இழந்த ஒருவன், அந்த ஊரை விட்டு பயந்து ஓடி வந்த ஒருவன், எத்தனை முறை இவன் தனித்திருந்த ஆற்று நோக்கி அப்பா பிதாவே என்று கதை இருக்கணும், ஐயா என்னுடைய சொந்த ஊரை விட்டு நான் ஓடி இருக்கேன், காடுகளிலும் மலைகளிலும் இருக்கிறேன், இனி என்ற வாழ்க்கை எப்படியா இருக்கும் என்று அவன் எத்தனை முறையாக அவன் ஆற்று நோக்கி இருக்க வேண்டுமோ. ஆனால் இந்த மோசையுடைய ஒரு தாய் இந்த மோசையை சரியாக வளர்த்திருக்க வேண்டும். ஏன்னா அவளுக்கு குழந்தை பருவத்தை வளர்த்தது மோசையின் தாய். இந்த மகன் காண்டு ஒரு அற்பத்தை செய்கிறார். நீ மறுபடியும் போ, மறுபடியும் போய் அதே தேசத்துல போய் பேசு, அங்க நீ பேசு, அப்பொழுது நான் என்னென்ன செய்கிறேன் என்று பாரு என்று ஆண்டவர் சொல்கிறார். எடுத்து வாசிங்க, யாத்திரா புத்தகம் 7வது அதிகாரம் 1 வாசிங்க. யாத்திரா புத்தகத்துல கர்த்தர் மோசேயை நோக்கி, உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். ஒரு சாட்சிதாரர் பாரு, அவன் பார்வோனு கிடைக்கிற கல்லு மண்ணெல்லாம் கும்பிடுறான், ஆனா நான் உன்னை அவனுக்கு தேவனாக்குறேன். நீ செய்யறத பார்த்தா உன்னை பார்த்து பயப்படுவோம், உன்னை தேவன் என்று சொல்லுவான். உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரனாகிய ஆரோன் தீர்க்கதரிசியாய் இருப்பார், உனக்கு தீர்க்கதரிசியாக இருப்பார், உனக்கு கட்டளையிடும் யாவை நீ சொல்ல வேண்டும், நான் உனக்கு சொல்லுகிற கட்டளையிடுகிற யாவற்றை நீ சொல்ல வேண்டும். ஜனங்களை வழிநடத்த முடியாது, அவன் சொல்றதை கேட்க முடியாது, அவன் சொன்னது நடந்தது, அவன் செய்ததெல்லாம் வெற்றியாய் மாறினது. உயர்வான அடைக்கலத்துல ஆண்டவன் தர்மியான செங்கடல் நம்மை சூழ்ந்து வந்தாலும்
நான் ஆண்டவருக்கு ஆண்டவரே எங்க அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை தாருமாறு என்று ஜெபித்திருக்க வேண்டும். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டபடினாலதான் இவங்க எல்லாரும் நன்றியோடு திருப்பாடினாங்க. புதிய குமாரர்கள் இருந்தால் இன்று ஆண்டு வாழ்ந்து சொல்கிறது. ரெண்டு பிள்ளைகளையும் அந்த தகப்பனார் நன்றாக நேசித்தார் என்று வேதம் சொல்கிறது. ரெண்டு பேரும் தன்னோட இருக்க வேண்டும் என்று விரும்பினார் என்று வேதம் சொல்கிறது. அந்த சூழ்நிலையில் ஒருவன் வந்து அப்பா எனக்குரியவைகள் எல்லாம் எனக்கு தாரும் என்று அவனுக்குரிய உரிமையை அவன் கேட்டான். அவன் கேட்ட அப்படின்னால் அந்த உரிமையை அவனுக்கு தந்துவிட்டார் என்று ஆண்டு வாழ்ந்து சொல்கிறது. அவனுக்குரிய உரிமைகளையும் அவனுக்குரிய எல்லாவற்றையும் எடுத்து அவன் தூரமான ஒரு தேசத்துக்கு கடந்து போனான் என்று ஆண்டு வாழ்ந்து சொல்கிறது. அவனிடம் இருந்த வழியிலே தகப்பனை யோசிக்கவில்லை. அவனிடம் நிரம்பிருந்த வழியிலே தன்னுடைய இல்லத்தை அவன் நினைத்து பார்க்கவில்லை. அவனிடம் நிரம்பிருந்த வழியிலே அவனுக்கு ஒரு கஷ்டமும் தெரியவில்லை. அவன் இறந்ததெல்லாம் போச்சு. எந்த அவரையும் ஒரு பன்றிக்குரியதை சாப்பிட்டுக்க மாட்டாங்க. அந்த சூழ்நிலைக்கு வேதாந்திர ஒரு அடிமை அடிமை தந்திர இருந்தவங்களும் பன்றியின் ஆகாரத்தை சாப்பிட்டாங்கன்னு சொல்லல. ஆனா ஆண்டவர் ஓவியம் வழியாக நமக்கு சொல்கிறார், இந்த கெட்ட குமாரன் அவனுடைய கரத்திலிருந்து எல்லாம் போன பிடிந்து அவன் பன்றி மேய்த்தான். அந்த பன்றியின் ஆகாரத்தை புசிக்கிற சூழ்நிலையில அப்பொழுது அவன் சிந்தித்தான், யோசித்தான் என்று ஆண்டோட வார்த்தை சொல்கிறது. வாசிங்க 15-32 வரைக்கும் இந்த கதை சுருக்கம் இருக்கிறது. பின்னும் இந்த கட்ட குமாரன், இந்த கட்டு போனவன், உங்களைப் போல என்னை போல தூரமாய் போனவன், அவன் சொன்னது புறப்பட்டு போய் அங்கு துன்மார்க்கமாய் இஷ்டமாய் ஜீவனம் பண்ணி தன்னுடைய ஆஸ்தி அழித்து போட்டான். குடியுரிமை பெற்ற ஒருவனிடத்தில் போய் முந்தி கொண்டான். அந்த குடியானவன் அவனை வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பி அவனுடைய வயலில் இருந்த பன்றிகளை மேய்க்கும்படியாக அனுப்பினான்.